வணக்கம். அன்பான நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயணம் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த பயணிகள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், 1000 மடங்கு அதிகமாகும்படி சேனைகள் கர்த்த தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவராக. நல்லா கவனிச்சுப்பார்கள். என்றைக்குமே நம்மை நாமே பார்க்க வேண்டிய ஒரு பார்வை ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இந்த உலகத்தில் ரெண்டு விதமான நிலைகளை பார்த்து நாம் சோர்வடைகிறோம். ஒன்று, நம்மை நாமே பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள், பிசினஸ்ல இருக்கிற நஷ்டங்கள், ஊழியத்தில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், அவைகள் இவைகள் சோன் சோன் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கண்ணால் பார்க்குறோம். ரெண்டாவது, மற்றவங்க நம்முடைய சூழ்நிலை கஷ்டத்தை பார்த்து மற்றவரோடு பேசும்போது, பழகும்போது, அதை பேசும்போது, அது நம்ம காதில் விழும்போது, அது நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக ஏற்படும். அப்போ நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்றைக்குமே இந்த உலகத்திலே ஒரே ஒரு பார்வை, நம்மை ராஜாவாக பார்க்க வேண்டும், நம்மளை உயர்ந்தவராக பார்க்க வேண்டும், நம்மை சிறந்தவராக பார்க்க வேண்டும், இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு கெத்தாக பார்க்க வேண்டும். இந்த ஏனென்றால் இந்த உலகத்தை அப்படி பார்க்க வேண்டும் என்றால், ஏதோ இந்த உலகத்தில் உற்சாகத்துக்காக அப்படி சொல்லவில்லை, கடவுள் நம்மை அப்படிதான் பார்க்கிறார். நம்மை படைத்த கடவுள் வெளிப்படுத்தல் 1:6 சொல்கிறது, நல்ல பாருங்கள், அவர் நம்மேல் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை போக்க தம் இரத்தத்தால் கழுவி பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாக தேவன் அழகுபடுத்தி நிற்க வச்சிருக்கிறார். அவரே அந்த ஸ்தானத்தில் நிற்க வச்சிருக்கும் போது அவர் நிற்க வச்ச ஸ்தானத்தை பார்க்கவே இருந்தால் என்ன ப்ராப்ளம் பார்ப்போம். அவர் எப்படி வச்சிருக்கிறான்னு பார்ப்போம். ராஜாவாக உங்களை வச்சிருக்கிறார், ஆசாராகி வச்சிருக்கிறார். ஒட்டுமொத்த இந்த உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கும் உங்களுக்குள்ள அந்த ஆற்றல் வல்லமை எல்லாமே உங்களுக்குள்ள இருக்குது. அப்படி நீங்க பாருங்க. ஏன் இப்பொழுது பிரச்சனையே, பிராபலங்கள், தடைகள், சொன் சொன் காரியங்கள், அவைகள் இவைகள், அதை இதை குறித்து ஏன் மன சோர்ந்து வடங்கி போதுங்க? இதெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. கடவுள் உங்களை எப்படி வச்சிருக்கிறார் அந்த ரேஞ்சில பாருங்க. அவர் உங்களை கீழாக்காமல் மேலாக்கும்படியா வச்சிருக்கிறார், வாழாக்காமல் தலையாக்கும்படியா வச்சிருக்கிறார். அவர் உங்களை பார்க்கிற விதமே வேற. ஏன் அப்படி பார்க்கிறார் என்றால், நாம் இன்று அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவர் பார்க்கிற வண்ணமா நம்ம பார்ப்போம், உயர்ந்த நிலையை பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது என்ன நடக்குது என்றால், ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்.